கோவைப்புதூர் பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீதர். கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி காந்திபார்க் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளர் இருளப்பன் நிறுத்தி சோதனை செய்துள்ளார். அப்போது ஸ்ரீதர் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக இருசக்கர வாகனத்தை இருளப்பன் பறிமுதல் செய்துள்ளார். ஆனால் மது அருந்தவில்லை என ஸ்ரீதர் கூறிய போதும் வாகனத்தை திருப்பி தர வேண்டும் என்றால் 3000 ரூபாய் தர வேண்டும் அல்லது காவல் நிலையத்தில் வந்து வாகனத்தை பெற வேண்டும் என்றால் 6000 ரூபாய் தர வேண்டும் என இருளப்பன் கூறியுள்ளார். மேலும் ஸ்ரீதர் வெரைட்டி ஹால் காவல் நிலையத்திற்கு வந்து சிறப்பு உதவி ஆய்வாளர் கணேசனிடம் வாகனத்தை பற்றி கேட்டுள்ளார். அப்போது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு சென்றதால் 14000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் என்பதால் 2000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் வாகனத்தை தருவதாக கூறியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஸ்ரீதர் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து வெரைட்டி ஹால் ரோடு காவல் நிலையத்தில் வைத்து ஸ்ரீதர் ரசாயனம் தடவிய 2000 ரூபாய் பணத்தை உதவி ஆய்வாளர் இருளப்பன் மற்றும் உதவி ஆய்வாளர் கணேசன் ஆகியோரிடம் கொடுத்துள்ளார். அப்போது துணை கண்காணிப்பாளர் கணேசன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் 2 காவல் அதிகாரிகளும் கையும் களவுமாக பிடித்தனர். குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக கூறி பறிமுதல் செய்த இருசக்கர வாகனத்தை தனியார் பார்க்கிங்கில் மறைத்து வைத்து லஞ்சம் பெற இருவரும் முயன்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது.